த கோட் ட்ரெய்லர் வந்து பார்த்தோம் இப்போ தான் ஒரு விஷயம் என்ன புரியுது அப்படின்னா கமர்ஷியலாக அதாவது அப்படின்னா ஒன்று ஒர்க் ஆகலின்னு இன்னொன்று ஒர்க் ஆகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பைடர் வெப் மாதிரி வந்து பின்னிருக்கிறது இந்த ட்ரெய்லரை அது மட்டும் நல்லா புரியுது இப்போது அந்த அப்பா கேரக்டர் வந்து ஒரு இடத்துல ஒர்க் ஆகலைனாலும் அந்த பையன் கேரக்டர் ஒர்க் ஆகிரும் பையன் கேரக்டர் ஒர்க் ஆகலைனாலும் இன்னொரு ஷேட் ஒன்று காமிக்கிறார் அது ஒர்க் ஆயிடுமான்னு மூணு தெரில இதிலே ரெண்டு ஷேடு வந்து காமிக்கிறார் ஒரு இடத்துலேயே திருநீர் வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மருதமலை மாமணியே முருகையான்ட்டு ஒரு ஒரு மீட்டரில் ஒன்று வர்றாரு அதே மாதிரி இன்னொன்று இனிமேல் சத்தியமாக சரக்கேடி கூடாதலான்ட்டு மங்காத்தா அஜித் மாதிரி வந்து ஒரு டைலாக் பேசுகிறாரு ஸோ உள்ள வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் புரியுது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வெரைட்டிஸ் இருக்குதுன்னு அண்ட் இன்னொன்று அதோட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா ஒரு ஷார்ட்டு காட்டுறாங்க அதில் வந்து பின்னாடி வந்து ஸ்டேடியம் இருக்குது ஸோ யாருக்கு தெரியும் ஏன்னா தோனி நமக்கு தெரியும் அந்த ஷூட்டிங் நடக்கிறப்போ தோனி விஜய் விஜயன் ரெண்டு பேரும் மீட் பண்ணாங்க அப்படின்னு நான் பார்த்தோம் கேமியோ கேமியோ இருந்துச்சுன்னா வேறு லெவலில் பற்றிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு படம் அது அது ஒரு மாதிரி அதோடய யூஎஸ்பியே வந்து சுத்தமாக மாற்றி விட்ரு எப்படி விக்ரமில் சூர்யா சார் வந்து கடைசியில் ஒரு அட்டி அட்டிப்பார்ல அந்த அந்த மீட்டரில் ஏதாவது ஒன்று நடத்துகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த டிஏஜிங்கில் அந்த சின்ன குட்டி விஜய் ப பையன் விஜய் அப்படிங்கிறது கன்வின்சிங்காக இருக்கார் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு பட் இப்போ இந்த ட்ரெயிலராகவே ஜட்ஜ் பண்ண முடியாது ஏன்னா பெரிய ஸ்க்ரீனில் ஐ திங்க் படமாக பார்க்கும்போது தான் அது என்ன ஏது அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க ஏதோ கொஞ்சம் சின்னதாக ஒரு நெருடு நெருடல் இருக்குது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு பட் இன்னொரு ஷேடு விஜய் ஒன்றுக்கு காட்டுறாங்க நாளை திருப்பு விஜய் அது வந்து அக்யூரேட்டாக இருக்குது அது எக்ஸ்பெக்டே பண்ணலாம் நம்ம அது அப்படி வரும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணலை பட் ஆனால் அது வேறு ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்கை தருது அப்படின்னு வந்து சொல்லலாம் எனக்கு ஹானஸ்ட்டாக கேட்டிங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா செம கமர்ஷியலாக இருக்குது ஐ திங்க் அது வந்து ரொம்ப ஒரு கமர்ஷியல் படத்துக்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் இப்போ லியோலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல படம் பிரச்சனைகள் இருந்து செகண்ட் ஆஃபில் பட் என்னென்னா ஃபேமிலி எலிமெண்ட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எதை வந்து எது வந்து எல்லாத்தையும் மறைச்சிது அப்படின்னா அந்த வயலன்ஸ் வந்து எல்லாத்தையுமே மறைச்சிது பட் அது இல்லாமல் இது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேமிலி எலிமெண்ட்ஸ் அந்த ஃபன் இருக்குல்ல அது நிறைய இருக்கிற அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது பிரசாந்த் அண்ணா அவர் இருக்கார் பிரபுதேவ சார் செம்ம டான்ஸ் ஒன்று இருக்குது அது வேணால் நல்லா கண்ணுக்கு முன்னாடி வந்து வந்துட்டு போகுது ஸோ இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க என்ன ஃபன் உள்ள இருக்குது இதுதான் கேள்வி ஜஸ்ட் ஒரு ஆடியன்ஸாக நம்ம பார்க்குறப்போ என்னென்னா ஏ ஓகேயா நீட்டாக இருக்கியா அப்படின்ட்டு ஐ இன்னொரு பெரிய பாசிட்டிவ் என்னென்னா இந்த ட்ரெய்லர்களில் பெரிய எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா படம் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா அளவான எக்ஸ்பெக்டேஷனோட ஆடியன்ஸ் சொல்ல போவாங்க அதுக்கு மேலே ஏதோ சர்ப்ரைசிங்காக இருந்தது அப்படின்னா சூப்பர்யா அப்படின்ட்டு தட்டிட்டு ஜாலியாக வந்து டிக்கெட்டை கிழிச்சிட்டு வந்துட்டு இருப்பாங்க ஸோ அந்த மீட்டரில் இந்த இந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து கரெக்டாக கிரியேட் பண்ணுதுன்னு சொல்லலாம் பிஜிஎம் நல்லா இருக்குது எனக்கு அதோட அந்த கிராஃபிக்ஸ் அந்த விஜய் சாரோட ட்ரான்ஸிஷன் அப்படி கிராஃபிக்ஸ் ஒன்று பண்ணியிருந்தாங்க அது வந்து ரொம்ப சூப்பராக பண்ணி நிறுத்தியிருந்தாங்க அது ரொம்ப பிடிச்சிது அப்படின்னு வந்து சொல்கிறேன் என்ன அறுபத்தி எட்டா இன்னொரு ஒரு படம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு கிடையாதுன்னு நான் நம்புகிறேன் அவர் கண்டினியூஸாக படம் நடிப்பார் நான் நம்புகிறேன் சீரியஸாக ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருக்காரு இந்தா அஞ்சாந்தேதி வரப்போகுது ஹாப்பி இந்த ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஹாப்பிங்க அதான் சொல்லிக்க விரும்புகிறேன் ரோர் சவுத் என்னோடய பிராண்ட் நாங்களே தயாரிக்கிறோம் என்னோடய விட எங்கள் எங்கள் எம்ப்ளாயிஸ் எல்லாம் சேர்ந்து நடத்துகிற ஒரு ஒரு பிராண்டு கஷ்டப்பட்டு நல்லதாக பண்ணணும்னு பண்ணி விற்கிறோம் இந்த லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி வாங்கி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அந்த குவாலிட்டி பிடிக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்ட இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவே நன்றி வணக்கம்